எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசரமா வீடியோ எடுத்துருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து என்னோட பேபிக்கு வந்து பேர் வைக்க போறோம். அதுதான் இன்னைக்கு வ்ளாகா வந்து கவர் பண்ண போறேன். ரொம்ப அவசரம், ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல நான் வந்து கிளம்பணும். ஹாஃப் அன் ஹவர்ங்கிறது வந்து பசங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியான டைம், ஆனா பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான டைம், ரொம்ப கம்மியான டைம். நான் வந்து ஒரு டக்கு ஒரு சிம்பிளான மேக்கப் எப்படி போடுறேன், டக்கு டக்குன்னு எப்படி ரெடி ஆகுறேன் அப்படிங்கறது எல்லாமே நான் கவர் பண்றேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறது எல்லாமே வ்ளாக்ல பாக்கலாம். சரி, இப்ப நான் வந்து காதியோட டி ஷர்ட் தான் நான் வந்து போட்டுட்டு இருக்கிறேன் அவசரத்துக்கு. இப்ப வந்து சாரி வந்து ப்ளீட்ஸ் எடுக்கணும். என் பக்கத்து வீடு நெய்பர் வந்து வந்திருக்கா, அவ வந்து ப்ளீட்ஸ் எடுத்து கொடுப்பா. ப்ளீட் எடுத்தோடனே நம்ம வந்து சாரி கட்டலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் மேக்கப்ப எல்லாம் வந்து நான் போட்டு ரெடி ஆயிக்கிறேன். ரொம்ப வேர்க்குது, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வர பேசினா ரொம்ப அவசரம். இன்னும் எவ்வளவு டைம் இருக்கு? 8:30 நான் வந்து கிளம்பணும். இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா April 14 தான் நாங்க வந்து பேர் வைக்கிறோம். 8:30 நான் கிளம்பணும். இப்ப வந்து கரெக்டா 8:00 ஆச்சு. கடகடகடன்னு நம்ம கிளம்ப போறோம். சரி ஓகே, இப்ப நான் வந்து எப்படி சிம்பிளா மேக்கப் போடுறோம் அப்படிங்கறத காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் மேக்கப். யாராவது பசங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா இதாண்டி சிம்பிள் மேக்கப்பா நினைப்பீங்க, எனக்கு இது சிம்பிள் மேக்கப். சரி, ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்னைக்கு வந்து மேக்கப் போட போறேன், எப்படி வருதுன்னு பாப்போம். தலை வந்து காயிட்டும். தலை காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சீரம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு ஃப்ரீ ஹேர் தான் விட போறேன்னு நினைக்கிறேன். இந்த வசத்துக்கு என்ன ஹேர் ஸ்டைல் பண்றேன்னு தெரியல. அதுக்கப்புறமா நான் வந்து லைட்டான ஒரு மேக்கப் போட போறேன். மேக்கப் வந்து எப்படி போடுறேன் அப்படின்னு கடகடன்னு உங்களுக்கு வந்து கிளிப்பிங் ஆட் பண்றேன். மேக்கப் முடிச்சாச்சு, சாரி கட்டியாச்சு. நான் ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு அப்புறம் வீடியோல வந்து காமிக்கிறேன். டரா, நான் வந்து கோயிலுக்கு போறேன். எவ்வளவு ஸ்பீடா கிளம்பினாலும் நம்ம எப்பவுமே லேட் தான். ஆக்சுவலா 10:30 வந்து நேம் பேர் வைக்கணும், ஆனா நம்ம இப்போ போறது வந்து 9:38 ஆயிடுச்சு. ஆனா வந்து அங்க போறதுக்கு எப்படி இருந்தாலும் 45 minutes ஆகும். ரொம்ப 45 minutes அதுக்குள்ள போகணும் சீக்கிரமா. ஒரு 30 minutes போயிடலாமா? எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். வேடிக்கை பாத்துட்டு இருக்காரு வைஷாலி. சரி ஓகே,
போயிட்டு ரீச் ஆயிட்டு அப்புறமா வந்து கிட்ட பேசுறேன். ஃபைனலி நாங்க வந்து ரீச் ஆயிட்டோம், சீக்கிரமாவே வந்துட்டோம். 10:10 போது இங்க வந்துட்டோம். எல்லாம் அவங்க வந்து அவசர அவசரமா எல்லாத்தையும் எடுத்துட்டு கோயிலுக்குள்ள போயிருக்காங்க. நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எங்களை வந்து அப்புறமா தான் கூப்பிடுவாங்களாமா. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கூப்பிடுறேன்ட்டு இருக்காங்க. என்ன பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன். உங்களுக்கு இந்த பேர் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் இந்த பேர் தான் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பேர் வந்து நாங்கள் குலதெய்வ கோயில் தான் வச்சோம். ஆக்சுவலாக 10:30 வைக்கணும்னு சொன்னிருந்தாங்க, ஆனால் நாங்கள் 10:15 தான் போனோமே. நம்ம எப்போவுமே கரெக்டான டைமுக்கு போக மாட்டோம், அது வேறு விஷயம். அப்புறம் 15 minutes வந்து கடகடன் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எப்படியோ அந்த டைமுக்குள்ளே வந்து பேர் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, தட்டில் வந்து அரிசி கொட்டி அதில் வந்து நேம் எழுத சொன்னாங்க. நேம் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஐயர் வந்து இந்த மாதிரி என்னமோ ஸ்லோகம் சொல்லி திருப்பி திருப்பி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திருப்பி திருப்பி நாங்கள் சொன்னோம். சொன்னதுக்கப்புறம் வந்து என்னோடய தம்பி, அவனுக்கு வந்து மாமா வந்து அவன் தானே, அவன் தான் வந்து பேர் வைக்கணும்னு சொன்னாங்க. தங்க மோதிரத்தில் வந்து கொஞ்சோண்டு தேன் எடுத்து அவன் வாயில் வச்சுட்டு பேர் வந்து 3 சொல்ல சொன்னாங்க. சொல்லி அவன் வந்து பேர் வச்சான், அவன் தான் ஃபஸ்ட்டு வச்சான். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே ஒரு 3 சொல்லி பேர் வச்சாச்சு. வச்சுட்டு எப்படியோ ஒரு 10:30 எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டோம். பேர் வந்து நல்லபடியாக வச்சாச்சு, அவங்கெல்லாம் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஃபுல் கெட்டப் காமிக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன், ஆனால் நான் இன்னும் காமிக்கவே இல்லை. லிப்ஸ்டிக் நல்லா இருக்குல்ல. ஸ்ரீ ஸ்ரீ இப்படி வாங்க, இப்படி வாங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் கிடையாது. என்ன கலாச்சிட்டாராமா? எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னோட பையன் பேர் எப்படி இருக்குது? பேரா மாரி முத்து நினைக்கிற பேரு. ஆட்ரா வச்ச நீ என்ன பலப்பலன்னு தெரியல. இப்போ இப்போதான் பேர் வச்சு முடிச்சுட்டேங்க. முடிச்சுட்டு வந்து சாப்பிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கேக் வெட்டலான் இருக்கோம். நம்ம அழகாக படுத்துவங்கிட்டு இருக்க அப்படி. நாங்கள் சாப்பாடு கொண்டு போயிருந்தது எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கேக் கட் பண்ணோம் கோவில் மண்டபத்திலேயே. கேக் வந்து நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், அது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. சரி, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால அதை நாங்கள் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. நாங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த டேவை. என்னோடய காஸ்டியூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சின்னதாக வந்து அங்கேயே ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம். வெளியே மழை பெஞ்சுது, அங்கே வந்து சூப்பராக இருக்கும் சரௌண்டிங், ஆனால் வந்து எங்களால் இப்போ ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து டைம் வந்து 2:15. எப்போ அவங்க காலையில் வந்து 9:30 போனோமா, 9:30 கிளம்பணும். 2:15 ஆயிடுச்சு, கம்மியான டைம் தான், ஆனாலும் ரொம்ப டயர்டாக இருக்குது, வெயில் தாங்க முடியல. அப்புறம் இவனை வேற வச்சுக்கிட்டு சார் தூங்கிட்டாரு, போகும்போதும் தூக்கம் வரும்போதும் தூக்கம் வண்டியில் ஓடி ஓட்ட ஓட்டமாக தூக்கம் வருது. இவங்களுக்கு ஓட்ட ஓட்ட தூக்கம் வருதான். பாருங்க, எனக்கு அப்படியே கொட்டுது. ஃபேன் போட்டு தான் பேசிட்டு இருக்கேன், நான் பேசுறது கேட்குதான்னு கூட தெரியல.
வந்து வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுத்துட்டு என்னை மட்டும் தான் எடுத்தோம். தூங்கிட்டான் தம்பி, வந்து தூங்கிட்டான். பாவம், அவனையும் போட்டு கஷ்டப்படுத்துக்கலாம் இருந்தது வெயில்ல. நாங்கள் மட்டும் தான் ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அவ்வளோதான். இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது, பயங்கரமாக. ஏன்னா வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸாக வீட்டிலேயே இருந்துட்டு இன்னும் வெளில போயிட்டு வந்து பயங்கரமாக டயர்டாக இருக்குது. இந்த வீடியோ எண்டில் வந்து நான் வந்து காமிக்கிறேன் என்ன பேர் வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, எங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் பண்ணுங்க, அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து சூப்பரான வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டேக் கேர், டாடா, பாய்.